எங்கடா பழனி? இல்ல சார். சொல்றா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நீ இப்ப என் வீட்டுல இருக்க, யாரு எதுவும் பண்ண முடியாது. தப்பு முருகா, அவ என் தங்கச்சி, அம்மாவுக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. தப்பு. ஏய், நான் சொல்றது கேளியா? யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. போதும் பழனி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராஜேஸ்வரியோட நகையெல்லாம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் வீட்டில் ஒன்று பார்த்து ஒன்று எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உங்கள் டிரைவர் கூட எங்ககிட்ட தான் இருக்கான். அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சார், சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு சண்முகமும் ராஜேஸ்வரியும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தனித்தனியாக தான் பஸ் ஏறினாங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரம் கிளம்புன பஸ் மேலே இன்னொரு பஸ் மோதினதால் கண்ணாடி உடஞ்சிருச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் கீழே இறங்க சொல்லி வேற பஸ்ஸுக்கு மாத்திரப்போ தான் எங்க ஆள் ஒருத்த சண்முகத்தையும் ராஜேஸ்வரியையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணான். ரெண்டு பேரையும் மில்லுக்கு தூக்கிட்டு வர சொன்னா. உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? சரவணன் பயங்கர கோவத்துல இருந்தா. சண்முகத்தை வெட்டிட்டு ராஜேஸ்வரிய வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் தான் இருந்தா. அடிச்சிருந்தா பத்து நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? எங்களை விட உனக்கு இவன் தான் முக்கியமா போயிட்டானா? ஆமா, உங்க இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியாது. எனக்கு பிடிச்சவர் கூட தான் நான் வாழ்வேன். ராஜேஸ்வரி அவனை எதிர்த்து பேசினா சரவணனுக்கு கோபம் அதிகமாயிட்டே போச்சு. அப்போ நான் வாழ்வா இவர் கூட தான் வாழ்வேன். அதை பார்த்ததும் சரவணன் வெறியாகி சரவண என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள ரெண்டு பேரையுமே வெட்டி தள்ளிட்டேன். வெட்டி தள்ளிட்டா.